Hello students, this is Professor Ramnath from Thamirabharani Engineering College. Let us discuss a question. Vanga ipo nama oru arumiyana python question discuss pannalam. Enna ketirukanga nu paarenga. Write a python program to store and retrieve the following data in SQLite 3. Tamil la paarenga SQLite 3 il pinvarum tharavugalai semikkavum thirumba edukkavum oru python niralai eludhuga. Enna ketirukranga ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் எழுத சொல்லியிருக்கிறாங்க. எதை வச்சு? எஸ்கியூலேட் டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய அந்த டேபிள், கீழே கொடுக்கப்பட்ட டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ டேட்டா பேஸ் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பார்க்கலாம். டேட்டா பேஸ் ஸ்கீமா வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஸ்கீமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், என்ன சொல்லுவாங்க நார்மலாக, டேட்டா பேஸோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு கூட அதை நம்ம சொல்லலாம். ஸோ எப்படி அந்த டேட்டா பேஸை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஸ்கீமா வந்து என்ன சொல்லும், எடுத்து சொல்லும். இங்கே ஸ்கீமா பாருங்கள், ஃபஸ்ட்டு இல்லை என்ன கொடுத்துருக்காங்க, ஃபீல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேட்டா டைப்பு தான் இங்கே டைப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட்டா டைப்போட சைஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கடைசி காலம் என்ன சொல்லுது, கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், ஃபீல்டு, ஃபீல்டுங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், அதை காலம் நேம்னு கூட சொல்லலாம், இல்லை ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபீல்டு என்னது, ரோல் நம்பர். ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டு. இதோட டைப், டேட்டா டைப் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்டீஜர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சைஸ் அங்கே மென்ஷன் பண்ணலை. என்ன ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, ப்ரைமரி கீ அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைமரி கீ அப்படிங்கிற கன்ஸ்ட்ரெயின் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ரோல் நம்பர் வந்து எப்படி இருக்கணும், நமக்கு யூனிக் வேல்யூஸாக இருக்கணும். யூனிக் வேல்யூஸ் அப்படின்னா என்ன, ஸோ ஒரு ரெண்டு, ஒரு எந்த ஸ்டூடெண்ட்டுக்கும், ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்குள்ள ரோல் நம்பர் வந்து எப்படி இருக்கணும், வித்தியாசமாக இருக்கணும், சேமாக இருக்கக்கூடாது, அதை தான் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சரிங்களா, எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாட் நல் வேல்யூஸாக இருக்கணும். நாட் நல் வேல்யூஸ் அப்படின்னா என்ன, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ரோல் நம்பர் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ கண்டிப்பாக ரோல் நம்பர் ப்ரெசண்ட்டாக இருக்கணும், வித்தியாசமான ரோல் நம்பர் வந்து இருக்கணும், சரிங்களா? இதை தான் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின் வந்து நமக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட்டை பாருங்கள், எஸ் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்டோட நேமை ஷார்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, எஸ் நேம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட டேட்டா டைப் வேர் கேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சைஸ் வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ஃபீல்டு ஜெண்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேரக்டர் சைஸ் வந்து என்ன, 1 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் டெசிமல் அப்படிங்கிற இந்த டெசிமல் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட சைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 5.2. இந்த 5 அப்படிங்கிறது எதை சொல்லுது அப்படின்னா, ப்ரெசிஷன் அப்படிங்கிற டேமை சொல்லுது. நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த 2 வந்து எதை சொல்லுது அப்படின்னா, டெசிமல் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த ப்ரெசிஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, டோட்டலாக இதில் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, 5 digits வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். இந்த 2 அப்படிங்கிறது என்னென்னா, டெசிமல் பிளேஸ். ஸோ புள்ளி வச்சதுக்கப்புறம் எத்தனை எழுத்து இருக்கலாம், 2 எழுத்து இருக்கலாம். அந்த டெசிமல் பிளேஸில் உள்ள லெட்டர்ஸ் வந்து 2 letters வந்து 2 எழுத்து வந்து இருக்கலாம், 2 numbers வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 2 அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ முதல்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து எதை குறிக்கி, ப்ரெசிஷனை குறிக்கி. ரெண்டாவது இருக்கக்கூடிய வேல்யூ டெசிமல்ஸை குறிக்குது, சரிங்களா? ஸோ இந்த ஸ்கீமா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன, வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இந்த ஸ்கீமா கூட சேர்ந்து ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம பார்த்த ஸ்கீமாவில் பார்த்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கு பாருங்கள். ரோல் நம்பர், எஸ் நேம், ஜெண்டர், ஆவரேஜ், இந்த இதெல்லாம் அந்த ஃபீல்டாக இருந்தது, சரிங்களா? அந்த ஸ்கீமாவில் ஃபீல்டாக இருந்தது இல்லையா, அந்த ஃபீல்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, டேபிள்ஸில் சில வேல்யூஸை இன்சர்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன இருக்குன்னு பாருங்க, 1001 நேம் என்ன கொடுத்துருக்குறாங்க, குலோத்துங்கன். ஜெண்டர் வந்து மேல். ஆவரேஜ் வந்து 75.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 1002 அப்படிங்கிற ரோல் நம்பர், குந்தவை, ஃபீமேல், 95.6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தேர்ட் ஒன், 1003 ராஜராஜன், மேல், 80.6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 1004 ராஜேந்திரன், மேல், தென் 98.6 அப்படிங்கிற ஆவரேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கடைசி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1005 அவ்வை, ஃபீமேல், 70.1 அப்படின்னு சொல்லி இந்த டேபிளில் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன எழுத சொல்லியிருக்கிறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. எஸ்கியூலேட் டிபியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதில் கனெக்ட் பண்ணி இந்த டிபியில் கொடுத்துருக்க டேபிள் உள்ள வேல்யூஸை நம்ம கிரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணி அகெயின் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. பைத்தான் ப்ரோக்ராம் வழியாக டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ ஆன்சரை டிஸ்கஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் நம்ம எழுதியிருக்கிறோம், பைத்தான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு லைன் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், இம்போர்ட் எஸ்கியூலேட் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஸ்கியூலேட் 3 அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது என்னது, ஒரு டேட்டா பேஸ். எஸ்கியூலேட் அப்படிங்கிற டேட்டா பேஸ் வெர்ஷன் வந்து 3 வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை என்ன பண்ணியிருக்கோம், இந்த பேக்கெண்ட் சொல்லக்கூடிய இந்த டேட்டா பேஸை பைத்தானில் நம்ம இந்த பேக்கேஜை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதனால தான் இந்த இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டை, எப்போ ஒரு பேக்கேஜை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன செய்வீங்க, இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும். அதனால இம்போர்ட் எஸ்கியூலேட் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், COnn = எஸ்கியூலேட் 3 டாட்
கனெக்ட் ஆஃப் டெஸ்ட் டிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நம்ம டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, பேக் எண்ட், பைத்தான் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் எண்ட். சரிங்களா, ஒரு பேக் எண்டை ஃப்ரண்ட் எண்ட் கூட கனெக்ட் பண்றோம் அப்படிங்கும் போது என்னது, கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை எந்த வேரியபிள்ல வாங்குறாங்க அப்படின்னா, CONN அப்படிங்கிற வேரியபிள்ல இங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க. கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க CONN அப்படிங்கிற வேரியபிள் டிஃபைன் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாருங்க, SQLite 3 டேட்டாபேஸ் அப்படிங்கிறனால SQLite 3.connect அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்றாங்க, கனெக்ட் ஆஃப் டெஸ்ட் டிபி. சரிங்களா, அந்த டேட்டாபேஸோட நேம் என்ன அப்படின்னா டெஸ்ட். அந்த டேட்டாபேஸ் வந்து நம்ம SQLite டிபிக்குள்ள இருக்கு, டெஸ்ட் டிபியை கனெக்ட் பண்ணிருக்காங்க. கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க CONN அப்படிங்கிற வேரியபிள்ல வாங்குறாங்க. நெக்ஸ்ட் லைன பாருங்க, CUR equal to CONN.cursor of அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கர்சர் அப்படிங்கிறது எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க இந்த மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்கெண்ட்ல நீங்க எந்த ஒரு ஆபரேஷனை நம்ம பெர்ஃபார்ம் பண்றதா இருந்தாலும் இந்த கர்சர் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பைத்தானை வச்சு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பைத்தான் வழியா நம்ம என்ன பண்றோம், டேட்டாபேஸ்ல சில ஆபரேஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்றோம். அதுக்கு கர்சர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து நமக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து தேவைப்படுது. அந்த வேரியபிள CUR அப்படின்னு சொல்லி இந்த கர்சர் அப்படிங்கறதுல நம்ம வாங்குறாங்க, இந்த வேரியபிள்ல அசைன் பண்ணிக்கிறாங்க. இப்ப அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் லைனை பாருங்க, CONN.execute of என்ன கொடுத்துருக்காங்க, கிரியேட் டேபிள், டேபிளோட நேம் ஸ்டூடண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேபிள் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ், என்னென்ன காலம்லாம் இருந்தது, ரோல் நம்பர், அதை வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருந்தாங்க, இன்டீஜர், பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது எஸ் நேம், வேர்கேர் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதோட சைஸ் வந்து 20 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் ஒன் ஜெண்டர், கேரக்டர் ஆஃப் ஒன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. தென் லாஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருந்தாங்க. அதோட டேட்டா டைப் என்ன கொடுத்துருந்தாங்க, டெசிமல் 5.2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆயிரும், டேட்டாபேஸில் ஒரு டேபிள் கிரியேட் ஆயிரும். சரிங்களா, அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள், connection.execute of என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், இன்சர்ட் இன்ட்டு, இன்சர்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி டேட்டாபேஸில் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் இன்ட்டு டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் வேல்யூஸ் 1001, நேம் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, குலோத்துங்கன் மேல் 75.2 அப்படிங்கிற வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி ரெண்டாவது வேல்யூ, சரிங்களா, ஸோ என்ன வேல்யூ, 102 குந்தவையை இன்சர்ட் பண்ணுறாங்க, 103 ராஜராஜனை இன்சர்ட் பண்ணுறாங்க, 104 ராஜேந்திரன் இன்சர்ட் பண்ணுறாங்க, கடைசி 105 அவ்வை ஃபீமேல் 70.1 அப்படிங்கிற இந்த அஞ்சு வேல்யூஸையுமே என்ன பண்ணுறாங்க, ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மூலயமா என்ன பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, இன்சர்ட் வந்து பண்ணுறாங்க. பைத்தான் வழியாக டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கடைசி என்ன பாருங்க, connection.commit of அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது கொடுத்து முடித்தோடனே என்ன ஆகும், எல்லா கமாண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், டேபிள் கிரியேட் ஆகி ஸோ வேல்யூஸ் எல்லாம் டேட்டாபேஸில் SQLite டேட்டாபேஸில் இன்சர்ட் ஆகிருக்கும். டேபிள் நேம் என்ன வச்சுருந்தோம், ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் இந்த வேல்யூஸ் எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும், எல்லா வேல்யூஸும் இன்சர்ட் ஆகிருக்கும். சரிங்களா, அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்த லைனை பாருங்கள், CUR.execute of select star from student அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த கொரியை ரன் பண்ணுறாங்க. கர்சரை வச்சு என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸிக்யூஷன், ஒரு ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும், அந்த டேபிள் எல்லாம் நமக்கு என்ன ஆகும், அந்த ஸ்டூடெண்ட் டேபிள் என்னென்ன வேல்யூஸ்லாம் இருந்ததோ அது எல்லாம் நமக்கு செலக்ட் ஆயிருக்கும். சரிங்களா, அதுக்கு அடுத்தல என்ன பாருங்க, ஆர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறாங்க. ஆர் சீக்வல் டு CUR.fetchAll. ஸோ ஃபெச்ஆல் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், டேட்டாபேஸில் நம்ம இன்சர்ட் பண்ண இந்த அஞ்சு ரெக்கார்டு எல்லா ரெக்கார்டையும் என்ன பண்ணும், ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். சரிங்களா, எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி வச்சுக்கும். சரிங்களா, அந்த எந்த வேரியபிளை வச்சு அசைன் பண்ணியிருக்கிறோம், ஆர் அப்படிங்கிற வேரியபிளில் அதுக்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்த லைனை பாருங்கள், ஃபார் ரோ அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறாங்க, ரோ இன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆருங்கிறதுல நம்ம இந்த ஃபெச் பண்ணி வச்சிருக்கிற ரெக்கார்டை வந்து என்ன பண்ணுறாங்க, ரோ அப்படிங்கிறதுக்கு அசைன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்காங்கன்னு பாருங்கள், பிரிண்ட். இது வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபார் லூப்பை பண்ணுறாங்க, ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிரிண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறாங்க, ரோ ஆஃப் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிரிண்ட் நேம் ஆஃப் ரோ 1 கொடுத்துருக்காங்க, ஜெண்டர் ரோ 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆவரேஜ் ரோ 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டை இது பண்ணும்போது ரோ 0, ரோ 1, ரோ 2, ரோ 3 வந்து என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். எகெயின் நெக்ஸ்ட் ரெக்கார்டு அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். தேர்ட் ரெக்கார்ட், ஃபோர்த் ரெக்கார்ட், ஃபிஃப்த் ரெக்கார்டு வந்து என்ன ஆகும், 1 by 1 என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். ஸோ பிரிண்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஆறில் வந்து என்ன இருக்கும், எம்டியா இருக்கும், அடுத்த ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண முடியாது, எல்லாம் லாஸ்ட் லைனுக்கு போயிருக்கும். இப்போ என்ன இருக்கும், ஆறுங்கிறதுல ரெக்கார்டே இருக்காது. அப்போ என்ன ஆகும், அதுக்கு அடுத்த லூப் போட்டு எக்ஸிட் ஆகி வெளியே வரும். இங்க என்ன பண்ணிருக்காங்க, CUR.close ஆஃப் கர்சரை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. கடைசி லைன் என்ன பண்ணிருக்காங்க, கனெக்ஷன் CONN.close ஆஃப் கர்சரையும் க்ளோஸ் பண்றாங்க, கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கையும் என்ன பண்ணிருக்காங்க, க்ளோஸ் பண்ணிருக்காங்க. எப்பவும் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி
கனெக்ஷன்ஸ் நீங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருந்தோம், கர்சர் ஓபன் பண்ணிருந்தோம். அதனால முதல்ல இத க்ளோஸ் பண்றாங்க, கர்சரை க்ளோஸ் பண்ணிட்டு முதல்ல நம்ம டிஃபைன் பண்ணது கனெக்ஷன், அதே மாதிரி கடைசியில கனெக்ஷனை க்ளோஸ் பண்றாங்க. சோ இந்த நீங்க இத நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ஆகும், அவுட்புட் நமக்கு எப்படி கிடைக்கும்? சோ பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் 1001, நேம் குலோத்துங்கன், ஜெண்டர் வந்து மேல், ஆவரேஜ் 75.2 ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகும். அதே மாதிரி ரெஜிஸ்டர் நம்பர் நெக்ஸ்ட் டைம் ஃபார் லூப் ரன் ஆகும்போது என்ன ஆகும், ரெஜிஸ்டர் நம்பர் 2002, நேம் குந்தவை, ஜெண்டர் ஃபீமேல், ஆவரேஜ் 95.6. தென் நெக்ஸ்ட் ஒன் ரெஜிஸ்டர் நம்பர் 1003, நேம் ராஜராஜன், ஜெண்டர் மேல், ஆவரேஜ் 80.6. தென் அடுத்த ரெக்கார்ட் சரிங்களா, ரெஜிஸ்டர் நம்பர் 1004, நேம் ராஜேந்திரன், ஜெண்டர் மேல், ஆவரேஜ் 98.6. ரெஜிஸ்டர் நம்பர் 1005, நேம் அவ்வை, ஜெண்டர் ஃபீமேல், ஆவரேஜ் 70.1 அப்படின்னு சொல்லி இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து என்ன ஆகும், ஒன் பை ஒன்னா இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்றதுனால ஒன் பை ஒன்னா என்ன ஆயிருக்கும், நமக்கு இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் ஆயிருக்கும், ஸ்க்ரீன்ல வந்து பிரிண்ட் அவுட் ஆயிருக்கும். இந்த அவுட்புட்டை நமக்கு கிடைச்சிருக்கும் சரிங்களா. இப்ப நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க இந்த க்வெஸ்சன்ல, இந்த டேபிள் இருக்கக்கூடிய வேல்யூஸ என்ன பண்ணியிருந்தாங்க, எஸ்குலேட் டிபியை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி என்ன பண்ணிருந்தோம், ஒன்னு ஒன்னா நமக்கு பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு அதுல உள்ள அவுட்புட் வந்து என்ன இருக்கு, டேபிள்ல பிரிண்ட் ஆயிருக்கு.